அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். உங்கள் மணிப்பர்ஸில் இந்த எளிமையான தாந்திரீக பொருளை இப்படி வைத்து பாருங்கள். பணம் வைக்க முடியாத அளவிற்கு உங்கள் மணிப்பர்ஸ் நிரம்பி வழியும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை பல மடங்கு வேகமாக ஈர்க்கக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு தாந்திரீக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரீகம் மிகவுமே எளிமையானது. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விடாதீங்க. கரண்டா பண வசியத்திற்காக நீங்க எத்தனை தாந்திரீக முறைகள் அல்லது வேற ஏதாவது மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகம் செய்யணும்னு கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். இருந்தாலும் செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யும் போது இன்னமும் கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றவங்களாக இருந்தாலும் இப்ப நம்ம பார்த்த இதே டைமிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. அடுத்ததாக எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. இது ஒரு லாஜிக்கே இல்லாத கேள்வியாக இருந்தாலும் சில பேர் கேட்கறதுனால இதற்கான பதிலை நம்ம சொல்லிதாங்க ஆகணும். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி ஆகும், வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும், உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிகங்கள் வாரி வழங்கும். நம்ம எல்லார்கிட்டயுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க. ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் போது மட்டும்தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். இன்னும் சிம்பிளா நம்ம பார்க்கணும்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அதற்காக கோவிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனையை செய்யறோம். இறைவன் கிட்ட நம்ம பிரார்த்தனையை செஞ்சிட்டோம்ன்றதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் நாம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு பூரணமாக இருந்தால் நாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளுக்கு கூட பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைக்கும். இதே போலதாங்க இந்த தாந்திரிகங்களை நாம் செய்யும் போது பணத்தை ஈர்ப்பதற்கான அந்த வாய்ப்புகள் நம் கண்முன்னே விரிவடையும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இதையும் தாண்டி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்களோ தாந்திரிகங்களோ கிடையாதுங்க. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவா
பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்த முடியும். சோ ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாமல் முழு நம்பிக்கையோட இந்த சிம்பிளான மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சில நாட்களிலேயே ராக்கெட் வேகத்தில் பணவரவு ஏற்படும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது பட்டை பொடி. எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட பார்த்தோம்னா இந்த பட்டை பொடி நமக்கு கிடைக்கும். சில மளிகை கடைகள்ல கூட விக்கிறாங்க, அல்லது வீட்டுல நீங்க டைரக்டா கூட இந்த பட்டையை அரைச்சுக்கலாம். நேரடியாக பட்டையை பயன்படுத்துவதை காட்டிலும் இந்த பட்டை பொடியை தாங்க இந்த மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன ஸ்பூன் அளவிற்கு பட்டை பொடி இருந்தாலே போதும். தாந்திரிகத்துல இந்த பட்டைக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குங்க. நம்ம சேனல்ல கூட இந்த பட்டையை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை பார்த்திருக்கோம். பணவசியம் மற்றும் ஜனவசியம்னு இரண்டிற்குமே இந்த பட்டை பயன்படும். இரண்டாவதாக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கிரீன் கலர், ரெட் கலர், பிங்க் கலர் அல்லது எல்லோ கலர் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஆனால் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தாங்க எடுக்கணும். அடுத்ததாக ரூபாய் நாணயம் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு காயின் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும், எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 ரூபி காயின், 2 ரூபீஸ், 5 ரூபீஸ், 10 ரூபீஸ், 20 ரூபீஸ் எந்த ரூபாய் நாணயம் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு நாணயம் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். இப்ப நீங்க வச்சிருக்க பேப்பர்ல கிரீன் கலர் பென்னால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க டாலர் சிம்பிள் போட்டுக்கோங்க. பக்கத்துல ஸ்ரீம் வசி வசின்ற வார்த்தையை எழுதணும். இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிக்கலாம். அதற்கு கீழே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை 3 முறை நம்ம எழுதணும். 2918 இந்த நம்பரை 3 முறை நம்ம எழுதணும். திரும்பவும் சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள் போட்டுக்கோங்க, பக்கத்துல ஸ்ரீம் வசி வசின்னு எழுதிக்கணும், அதற்கு கீழே 2918 இந்த நம்பரை 3 முறை நீங்க பக்கத்து பக்கத்துல எழுதிக்கோங்க. அதற்கு பிறகு ஒரு சின்ன ஸ்பூன் அளவிற்கு பட்டை பொடிய நீங்க எழுதி வச்சிருக்கும் அந்த வார்த்தைக்கு மேல போட்டுருங்க. அதற்கு பிறகு அந்த பட்டை பொடிக்கு மேல ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்கணும். இப்ப அந்த பட்டை பொடி வெளியே கொட்டாத அளவிற்கு அந்த பேப்பரை நீங்க நல்லா மடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல மடிச்சு கிரீன் கலர் ரப்பர் பேண்ட் அல்லது கிரீன் கலர் நூலால அதை நீங்க கட்டணும். ஆனால் பச்சை நிறத்துல தாங்க அதை நம்ம டைப் பண்ணி வைக்கணும், கட்டி வைக்கணும். இப்ப இந்த தாந்திரிக பொருளை பணம் வைக்கக்கூடிய மணிபர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. வீட்டுல இப்ப 4 பேர் இருக்கீங்க, 4 பேரும் நீங்க பர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா இதே போல தனித்தனியாக செஞ்சு வச்சுக்கலாம். இதை தாண்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் மற்றும் கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். இந்த பேப்பர் கிழிஞ்சிட்டாலோ அல்லது ரொம்ப பழசாகிட்டாலோ இதே போல புதியதாக நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. பழைய பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க அல்லது டஸ்ட்பின்ல நீங்க தூக்கி போட்டுருங்க. அந்த பட்டை பொடியுடன் நீங்க போட்டுடலாம். அந்த ரூபாய் நாணயத்தை நீங்க கோவில் உண்டியல்ல போடலாம் அல்லது யாசகர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது பூஜை பொருட்கள் வாங்கும் போது இந்த காசையும் நீங்க சேர்த்து கொடுக்கலாம். இத்தனை நாட்களுக்கு ஒரு முறைதான் இதை மாற்றணும்னு கிடையாதுங்க. இந்த பேப்பர் நல்லா இருக்கிற வரைக்கும் அதை நீங்க அப்படியே பயன்படுத்திக்கிட்டே வாங்க. இந்த பேப்பர் கிழிந்து பட்டை பொடி வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா புதியதாக நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. பயன்படுத்தின பழைய பட்டை பொடியை திரும்பவும் யூஸ் பண்ண கூடாதுங்க. அதை நீங்க டஸ்ட்பின்ல போட்டுருங்க, அந்த பேப்பரையும் நீங்க போட்டுருங்க அல்லது எரிச்சிடுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிக ஒரே ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க. அதற்கு பிறகு ரெகுலரா நீங்க இதை பயன்படுத்துவீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.